வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள், பொம்மைகள் எப்படி உதவோ அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு, மன வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சிக்கு எந்த விதத்தில் அவை பயன்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைகள் வளரும்போது அவங்க கூடவே இருந்து நட்பாகவும் தோழமையாகவும் அவங்களோட ஒரு உறவை உருவாக்குவதில் எவ்வளவு தூரம் அவங்க சகோதரர்கள் இருக்கிறாங்களோ அதே போலவே நிறைய குழந்தைகளுக்கு சில பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள் ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்கும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன், சின்ன வயசில் உங்களுக்கு பிடித்த பொம்மை, எவ்வளோ வருஷம் அந்த பொம்மையை வச்சிட்ருக்கீங்க, அழற குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட பொம்மையை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அழாமல் இருக்கும், அதை வச்சுட்டு அது கதை சொல்லும், அந்த பொம்மையோடு சேர்ந்து தன்னுடைய தம்பியா, அண்ணனா, அக்காவா தன்னை நினச்சிக்கும். அந்த பொம்மைக்குடைய உறவின் மூலமாகவே நிறையா பிரச்சனைகள், அதுக்கு ஏற்படுற ஏமாற்றங்கள், கோபதாபங்கள், வெற்றி, மகிழ்ச்சி அத்தனையும் கொண்டாடும். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்ற பொம்மைகளை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தைகள் எப்போதும் குழந்தைகளாகத்தாக உள்ளனர். ஆனால் அவர்கள் பயன்படுத்திய விளையாடிய பொம்மைகள் பெரிதும் மாறிப்போய்விட்டன. நொடிக்கொரு சப்தமும் நிமிடத்துக்கொரு வண்ணமுமாக அனைத்து வித புலன்களையும் தூண்டும் கணக்கற்ற பொம்மைகள், விதம் விதமான சப்தங்கள், வெளிச்சம் சார்ந்த செயலிகள், மென்பொருட்கள், இவையெல்லாம் பொம்மை விளையாட்டின் இடத்தை இப்போது எடுத்து கொண்டு விட்டன. என்ன பொம்மை குழந்தைக்கு தேவை என்பதை அறிவதற்கு முன் விளையாட்டு பொம்மைகளின் அடிப்படை வகைகளை பார்ப்போம். குழந்தைகளின் வயதுக்கு ஏற்ப விளையாட்டு பொம்மைகள் மாறும். முதல் 6 மாதங்களுக்கு பல வண்ண நிறத்தில் 1 அடி உயரத்தில் தொங்கும் பொம்மைகள் மிக விசேஷமாக அவைகளுக்கு மகிழ்ச்சியை தரும். 3 மாதத்திலிருந்து கையில் வைத்து விளையாடும் பொம்மைகளும், 6 மாதத்திற்கு பிறகு அழுத்தினால் ஒளி எழுப்பும் பொம்மைகள், குறைந்த எடையுள்ள கிளுகிழுப்பைகள் குழந்தைக்கு சிறந்த மகிழ்ச்சியை தரும். 9 மாதத்திற்கு பிறகு மெத்தென்று உள்ள பொம்மைகள், அதாவது சாஃப்ட் டோல்ஸ். 12 மாதத்திற்கு பிறகு குழந்தையும் நகரும், அதே போலவே நகரும் பாடும் பொம்மைகள், வண்ண பந்துகள் குழந்தைகளை கவரும். 1.5 வயதுக்கு பிறகு பெரிய கட்டைகள், கியூப்ஸ் அடங்கிய சாமான்கள். தொடர்வண்டி 2 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வித்தியாசத்தை அளிக்கும். 2.5 வயதுக்கு பிறகு கட்டிடம் கட்டும் செட் ஆரம்பித்து எல்லாமே குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை தரும். 3 வயதுக்கு பிறகு அறைக்கு வெளியே விளையாடும் கருவிகள், பொம்மைகள் குழந்தைகளுக்கு மிக்க மகிழ்ச்சியை அடைக்கும். பொம்மைகள் உருவகித்தல், நடித்தலுக்கு உதவும் சில பொம்மைகள். கதாபாத்திரங்களாக, ஹீரோக்களாக, பொருட்களாக உள்ள பொம்மைகள், அதாவது உணவுப் பொருட்கள், உபகரணங்கள், மகிழுந்து, விமானம், கட்டிடங்கள் என பல வகையாக இருப்பவை. இவை குழந்தைகளுக்கு வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவுகின்றன. கதைகள் நடிப்பு மூலம் நிகழ்கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு ஒத்து எடுத்து செல்ல உதவும், உணர்ச்சி தொடர்பு கொள்ள உதவுகின்றன. கற்பனை செய்வது, விளையாடுவது தான் இங்கு மிக முக்கியமானது. குழந்தையின் வயதுக்கு ஏற்ப சமூக மற்றும் மனநிலை வளர்ச்சிக்கு கற்பனை விளையாட்டு மிக முக்கியமானதாகும். அடுத்தது நுண் தசை செயல்கள் ஒத்துப்போதல் உபயோகிக்கும் விளையாட்டுகள். அனைவருக்கும் பிடித்த வழக்கமான கட்டிடப் பகுதிகள், விதம் விதமான உருவங்கள், புதிர்கள் மற்றும் புகைவண்டி தொடர், இவைகளை வைத்துக்கொண்டு குழந்தைகள் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை பெறுகிறார்கள். இந்த வகையான பொம்மைகள் குழந்தையின் இயக்கத்திறனை வளர்க்கின்றன, பேச்சு மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுகின்றன. சில வகை பொம்மைகள் கணக்கு போடும் திறனை வளர்க்கின்றன. நுண்கலை உணர்வுகளை ஊட்டும் பொம்மைகள் அடுத்த வகை பொம்மைகள். இந்த பொம்மைகளில் மிகச்சிறந்த தரம் என்பது அதிக விலையுள்ளது என்று பொருள் அல்ல. மிக எளிதாக கிடைக்கும் அட்டைப்பெட்டிகள், கோர்க்கப்பட்ட தாள்கள் குழந்தைகளை மிக மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றன. வண்ணம் பூசும் புத்தகங்கள், வண்ணக்குச்சிகள், களிமண் கொண்டு உருவாக்கும் பொம்மைகள் மிகச்சிறந்த
பொம்மை பரிசாக குழந்தைகளுக்கு ஆகின்றன. குழந்தைகளுடைய ஆக்கத்திறனையும் நுண்தசை இயக்கத்திறனையும் நுண்கலை உணர்வூட்டும் பொம்மைகள் செம்மையாக்கும். நான்காவதாக, பெருந்தசை மற்றும் இயக்கத்தினை ஊக்குவிக்கும் பொம்மைகள். குழந்தை விளையாட்டினை ஊக்குவிக்கும் பந்துகள், இழுக்கும் மற்றும் தள்ளும் பொம்மைகள், மேலே உட்கார்ந்து ஓட்டக்கூடிய சைக்கிள் ஆகியவை உடலின் பெரும் தசை வளர்ச்சிக்கு உதவுகின்றன. தன் கட்டுப்பாட்டினை கடைப்பிடிப்பதற்கும் மற்றவர்கள் கூட பேசுவதற்கும் இந்த பொம்மைகள் பயன்படுத்தும் போது உதவியாக இருக்கும். ஏனென்றால் சில முக்கிய விதிகளையும் மற்றவர்களோடு சேர்ந்து விளையாடும் போது நெளிவு சுழிவுகளையும் அவர்கள் கற்றுக்கொள்ள இவை உதவும். பொம்மை கடைகளில் நீங்கள் பொம்மையை வாங்குவதற்கு முன் நினைவில் கொள்ள வேண்டியவை: ஒன்று, லேபிளில் கற்றுத்தரும் பொம்மை என்று இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தையின் கற்றலுக்கு உதவும் என்று விளம்பரப்படுத்தப்படும் டேப், கம்ப்யூட்டர் விளையாட்டுகள், செயலிகள் ஆகியவை வீண். நிறைய கற்றுத்தரும் செயலிகள் குழந்தையின் நினைவுத்திறன் மையப்படுத்தியே செயல்படும். ஏபிசி மற்றும் வடிவங்களை சொல்லுதல் பள்ளி செல்லும் தகுதியை தருவதில் ஒரு பகுதிதான். இதைவிட தன் கட்டுப்பாடு, உணர்ச்சி வசப்படுதலை குறைத்தல், ஆக்க செயல்களை செய்தல் முக்கியமானது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் விளையாடும் விதிகளற்ற சமூக விளையாட்டுகள் இந்த பண்புகளை வளர்த்து கொள்ள உதவுகின்றன. மாறாக, டேப் கணினி விளையாட்டுகளில் கூட விளையாடும் நண்பனின் முகபாவம், செயல்கள், பேச்சு இல்லாமையினால் மேற்கண்ட பண்புகள் வளர்வதில்லை. சில வகை பொம்மைகள் இனம் மற்றும் பாலினம் சார்ந்த குறிப்பிட்ட மரபு முறைக்குள் குழந்தைகளை பூட்டி வைத்துவிடும். ஆண் குழந்தை இப்படித்தான், பெண் குழந்தை இப்படித்தான் என்ற கட்டுப்பாட்டிற்குள் அடைத்து விட வேண்டாம். வெவ்வேறு விதமான மாதிரிகளை காட்டுங்கள். உதாரணமாக, குழந்தை வீட்டில் வேலை செய்யும் தந்தை, வேலைக்கு செல்லும் தாய், ஆண் செவிலியர், பெண் காவலர் என அறிமுகப்படுத்தவும். வகை வகையான பொம்மைகளை காண்பித்து அவர்களே தேர்ந்தெடுக்க உதவவும். வீடியோ கணினி விளையாட்டு நேரத்தினை குறைக்கவும். 2 வயதிற்கு குறைந்த குழந்தைகளுக்கு இவைகளை தவிர்க்கவும். மற்றவர்களுக்கு 1 மணி நேரம் மட்டுமே ஒரு நாளைக்கு என அனுமதிக்கவும். விளையாடும் போது கூடவே பெரியவர் ஒருவர் இருப்பது நலம். பாதுகாப்பான நல்ல பொம்மைகளை மட்டும் தரவும். நீங்களே உருவாக்கிய பொம்மையெனில் இன்னும் நல்லது. பட்டன் பேட்டரி, சக்தி வாய்ந்த காந்தம், சிறிய பாகங்களை உள்ள பொம்மைகள் ஆகியவை சிறு குழந்தைகளுக்கு தருவதை தவிர்க்கவும். நினைவில் வைத்து கொள்ளவும், எந்த ஒரு குறிப்பிட்ட பொம்மையும் விளையாட்டு பொருளும் குழந்தையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லாது. குழந்தை படிக்க எந்த செயலியும் உதவாது. உங்களிடமிருந்துதான் உங்கள் குழந்தை கற்றுக்கொள்ளும். நீங்கள்தான் உங்கள் குழந்தையின் முதல் ஆசிரியன். பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு முக்கியமான குழந்தை நலம் பற்றிய செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.